Hi friends, welcome to Prema's Kitchen. இன்னைக்கு நாம செய்ய போறது பன்னீர்ல ஒரு சூப்பரான டிஷ் chili பன்னீர். இதுக்கு தேவையானது பன்னீரை வந்து கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர்ன்றதுனால நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு, கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவு, உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா பவுடர் ஹாஃப் அ ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் அ ஸ்பூன் அளவு. இது கூட நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம தயிரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. தயிர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் எல்லா பவுடர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, தயிரும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம அந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறணும்னா நல்லாயிருக்கும். உடையாத மாதிரி நல்லா பார்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. பேஸ்ட் வந்து எல்லா பன்னீர்லேயும் எல்லா சைட்லேயும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கடாய் ஈஸியாக இருந்தால் அதை வச்சுக்கோங்க. ஆயில் சூடு ஆனதும் நம்ம ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து நல்லா பரட்டியிருக்கான்னு பார்த்து அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக இது எல்லாமே டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. வாவ், நம்மளோட சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் பச்சை வெங்காயமும் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இதோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், நல்ல டைஜஷனும் ஆகும் குழந்தைங்களுக்கு. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ இது அவங்க எடுத்துக்கும் போது அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.